Hi friends, my name is K.S. Anvil Shelvan. I am studying in Don Bosco Higher Secondary School, Madurai. I am also a student of Junior IAS Academy. In this video, I am going to give a lesson on 10th Standard Science Unit 1 Laws of Motion. In this video, we are going to see about laws of motion. அதாவது நம்ம வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிற லெசனை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராக்கெட் லான்ச் பண்றாங்க. அந்த ராக்கெட் லான்ச் எப்படி பண்றாங்கன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்களா? அந்த ராக்கெட் லான்ச் வந்து இந்த லா ஆஃப் மோஷனை வச்சுதான் அந்த ராக்கெட் லான்ச்சும் பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் லா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லால என்ன சொல்லிருக்குன்னா, அதாவது ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறது அப்படியே எக்ஸாக்டா வெளியில வரும். அதாவது அது எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்து ஒரு வால் மேல வேகமா எறியறீங்க. அப்ப அங்க என்ன நடக்கும்? அந்த போன ஃபோர்ஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இதே லா தான் ராக்கெட்டுக்கும் நடக்குது. அது எப்படி நடக்குது? இப்ப வந்து ராக்கெட்டுக்கு அடியில இருந்து ஃபயர் வரும். அந்த ஃபயர்ல வர ஃபோர்ஸ்னால தான் ராக்கெட் மேல போகுது. இது கூட லாஸ் ஆஃப் மோஷன்ல தான் இருக்கு. இப்ப மோஷனுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹாக்கி விளையாடுறவங்கள பாத்திருப்பீங்க. அவங்க ஒரு பாலையும் ஒரு ஸ்டிக்கையும் வச்சு விளையாடுவாங்க. அப்ப அங்க என்ன நடக்குது? அதாவது அந்த பால் வந்து எப்பயுமே மோஷன்லயே இருக்கும், ரெஸ்டுக்கு வராது. ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, அத முதல்ல நான் சொல்றேன். அதாவது ரெஸ்ட்னா நிலையான பொருள், ஒரு இடத்துல நகராம இருக்கிறது பேர் தான் ரெஸ்ட். அதே மாதிரி மோஷன்னா என்னன்னா, மோஷன் வந்து நிறைய டைப்பா இருக்கு. யூனிஃபார்ம் மோஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைப்பா இருக்கு. நகர்ந்துகிட்டு இருக்க பொருள் பேரு மோஷன். இப்ப மோஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டிரைவிங் அ கார். நீங்க இப்ப ஒரு கார்ல டிரைவ் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த கார்ல வந்து அந்த கார் மோஷன்ல இருக்கு. இது கூட ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் மோஷன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லாஸ் ஆஃப் மோஷன் லெசன்ல இப்ப வந்து இன்ட்ரோ பார்த்தோம். இப்ப வந்து இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, force and motion. First நம்ம இந்த லெசன்ல எதை பத்தி பார்க்க போறோம்? force and motion. forceனா என்ன, motionனா என்ன? நம்ம motionஏ ஏற்கனவே சொன்ன மாதிரி நகர்ந்துகிட்டு இருக்க பொருள் or body. force. இப்போ for exampleக்கு இப்போ வந்து ஒரு பால் இருக்கு. அந்த பாலை வேகமா தூக்கி எறிகிறேன். தூக்கி எறியும் போது நான் வந்து தூக்கி எறியறத வந்து force-ஆ convert ஆகி வேகமா போய் மதில பட்டு திருப்பி ரிஃப்ளக்ஷன் ஃபோர்ஸா என்கிட்டே வரும். இதுதான் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா ஒரு பொருள் நம்ம வேகமா தள்ளும்போது அந்த பொருள் நம்ம இருக்கிற வேகம் அதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆகுது. இதுதான் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுக்கு ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், a கிரீக் philosopher and scientist. அதாவது அரிஸ்டாட்டில் வந்து கிரீக் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு பிலாசபர் அண்ட் இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ் இஸ் ரெஸ்ட். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நேச்சுரலாவே இந்த எர்த்ல இருக்க பாடிஸ் எல்லாமே ஒரு ரெஸ்ட்ல தான் இருக்கு. ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அதாவது நிலையான ஒரு இடத்துல நகராம இருக்கு. அத வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, he state that a moving body naturally comes to rest. moving body naturally comes to rest னு சொல்லியிருக்காரு. அதாவது நகர்ந்துகிட்டு இருக்க பொருள் வந்து அது ரெஸ்டுக்கு வரும். ஆனா அந்த நகர்ந்துகிட்டு இருக்க பொருள் எப்படி ரெஸ்டுக்கு வரும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து பால் வந்து பேட் வச்சு அடிப்பாங்க. அந்த அடிக்கிற போர்ஸ்ல பால் வந்து பறந்து போகும். ஆனா அந்த பால் வந்து பறந்து போய்கிட்டேவா இருக்கும்.
ஏதாவது ஒரு இடத்துல போய் நிக்க தான் செய்யும். அதே மாதிரிதான் இங்கே அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். Some motions are termed as natural motion. அதாவது மோஷன்னா நகர்ந்துகிட்டு இருக்க பொருள் வந்து அந்த அந்த நகர்ந்துகிட்டு இருக்க பொருளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாருன்னா நேச்சுரல் மோஷன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நேச்சுரல் மோஷன் சொல்றாரு. He also proposed that a force is need to make the body to move from their own mutual state. அதாவது இந்த இடத்துல அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா ஒரு ஃபோர்ஸ் தான் ஒரு பாடியை நகர வைக்குதுன்னு சொல்றாரு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு மூணு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். அதாவது இந்த ஃபோர்ஸ் தான் ஒரு பாடியை நகர வைக்குதுங்கிறதுக்கு மூணு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பால் வந்து இருக்கு. அந்த பாலை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு பால் மேல தூக்கி எறிகிறோம், அதாவது த்ரோ பண்றோம். அப்ப அந்த பால் நம்ம கையில இருந்து போற ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா அதுல போய் இடிச்சு திருப்பி அதே ஃபோர்ஸ்க்கு தான் நம்ம கிட்ட வரும். இப்ப நம்ம வேகமா போட்ட பால் ஸ்லோவா வராது, இல்லாட்டி நம்ம ஸ்லோவா போட்ட பால் நம்ம கிட்ட வேகமா வராது. நம்ம என்ன ஃபோர்ஸ்ல போறோமோ அதே ஃபோர்ஸ்ல தான் அது ரிட்டர்ன் ஆகும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப ஒருத்தவங்க ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரன்னிங் எப்படி பண்றாங்க? அவங்க காலோட ஃபோர்ஸ் தான் அவங்கள ரன் பண்ண வைக்கிது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஸ்விம் பண்றவங்கள பாத்துருக்கீங்களா? ஸ்விம் பண்றவங்க எப்படி போவாங்க? கைய ரெண்டையும் இப்படி நீந்தி நீந்தி போவாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளை ஆகுது. அவங்களோட ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பால போறது சொன்ன மாதிரி இதுவும் அதே மாதிரிதான். அவங்க கைய வச்சு நீந்தும் போது அந்த வாட்டர் பின்னாடி போய் இவங்க முன்னாடி வராங்க. இது கூட ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இதோட இந்த லாஸ் ஆஃப் மோஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. நான் அடுத்த வீடியோல மித்ததை பத்தி சொல்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.